அடுத்த சாவி சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சி. பொன்னையன். அறிஞர் அண்ணா, கே. ஏ. மதியழகன், நெடுஞ்செழியன், ஈவேகி சம்பத், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா போன்ற அரசியல் ஆளுமைகளோடு மிக நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சி. பொன்னையன். 60 ஆண்டுகளாக அரசியலிலே பயணித்து கொண்டிருக்கின்ற இவர் தன்னுடைய பயண அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். சட்டம் படித்துக் கொண்டிருந்த நீங்கள் அரசியலில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணம் அறிஞர் அண்ணா தான் இல்லையா? எந்த சப்ஜெக்டில் கேள்வி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு படிப்பறிவு காரணமாக பெற்ற நினைவு ஞானம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைச்சிக்கிட்ட போது ஈவேகி சம்பத், நெடுஞ்செழியன், மதியழகன், கலைஞர் மு. கருணாநிதி போன்ற பல தலைவர்கள் அங்கே இருந்தாங்க. இதில் யாரோடெல்லாம் உங்களுக்கு நெருக்கமான பழக்கம்? மாணவர் பருவத்திலிருந்தே நான் திமுகவில் இருந்த காரணத்தால் எல்லாரோடும் பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். காரணம், நாங்கள் அண்ணாவோடு கூட இருந்தது கருணாநிதி இல்லை. கருணாநிதி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த காலகட்டத்தில் முக்கியமான தலைவராக இருந்தவர் ஈவேகி சம்பத். அவர் முன்னணி தலைவராக வர முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? திராவிட நாடு, தமிழ் மொழிக்கு முன்னுரிமை, மாநில அதிகாரம் என்ற கொள்கை கோட்பாடு, இவற்றிலே அண்ணா ஆழமான நம்பிக்கையோடு இருந்தார். அறிஞர் அண்ணாவோட மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு பெற்றவர் நீங்கள். அவரோடு பழகிய அந்த அனுபவங்களில் உங்களால் மறக்க முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க? அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் அண்ணா கைது செய்யப்பட்டார். அண்ணாவோடு கைது செய்யப்பட்ட பலருள் நானும் ஒருவன். வெள்ளூர் சிறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி சில ஆண்டுகளுக்கு பின்னால் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியிலே தன்னை இணைச்சிக்கிட்டார். அப்போதிலிருந்தே அவரோட உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டா? பள்ளியிலே படிக்கிற காலத்திலேயே நாவலரை அழைத்து முதலில் பள்ளியிலே ஒரு தமிழ் மன்றத்தினுடைய நிகழ்ச்சியை நடத்தினோம். எல்லோருடைய வேண்டுகோளும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் வர வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கை இருந்தது. அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு எப்படி இருந்தது? ஒரு படம் எடுத்தால், எந்த படம் எடுத்தாலும் அது அண்ணாவை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். உங்களுடைய மனம் கவர்ந்த தலைவரான அறிஞர் அண்ணா உடல் நலிவுற்றிருந்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அளவு கடந்த வேதனை. அறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் யார் முதலமைச்சர் அப்படின்ற கேள்வி எழுந்தபோது யார் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் விரும்பினீங்க? தம்பி வா, தலைமையேற்கவா என்று நாவலரைத்தான் அண்ணா நெஞ்சிலே வைத்திருந்தார். அன்றைய காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவை கலைஞர் எப்படி பெற்றார்? நான் எம்ஜிஆர் மன்றங்களை உங்களுக்காக வளர்த்தேன், பட்டி தொட்டி எல்லாம் உங்களுக்கு பெருமை சேர்க்க மன்றங்கள் மூலமாக என்னென்னமோ அவருக்கு. அறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் தலைமையில் தான் இயங்கிச்சு. அப்போதாவது அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அவங்க 2 பேர் தலைமையில் இயங்குதுன்னு நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். உள்கட்சி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. எம்ஜிஆர் எம்ஜிஆரை விளக்கணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடிவு செய்யப்பட்ட போது அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தீங்களா? எம்ஜிஆரை அதெல்லாம் அண்ணன் மதியழகன் தலைமையில் நாங்களாம் ஒரு டீம் பாய்காட் பண்ணோம். எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பல நண்பர்கள் அவரோட அந்த கட்சியில் தங்களை இணைச்சிக்கலை. மதியழகன், நீங்கள் போன்றவர் தான் வந்தீங்க. அப்படி முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் அமைந்தது எது? கருணாநிதி தமிழ் பற்று உள்ளவர் அல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ் பற்று உள்ளவர். அவர் தமிழுணர்வோடவே இருந்தார், தமிழுணர்வோடவே செயல்பட்டு கொண்டிருந்தார் எம்ஜிஆர். கருணாநிதி இந்த பல்கலைக்கழக அமைத்தார், யூனிவர்சிட்டி இல்லையே. அதிமுகவை தொடங்கியதிலிருந்து ஆட்சியை பிடிக்கின்ற காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி வந்தது. அந்த போராட்டங்களின் போதெல்லாம் நீங்கள் அவரோட கூட பயணிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். எதிர்த்து போராடி அவனுக்கு சித்திரவதை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்காது. எம்ஜிஆருடைய உலகம் சுற்றுவாரின் திரைப்படம் வெளியிடப்படவே கூடாது அப்படின்னு பல பேர் தடுத்த போது நீங்கள் எம்ஜிஆர் பக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க. எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் அந்த படத்துக்காக எம்ஜிஆர் சந்திக்க வேண்டி வந்தது? எல்லாரும் பயந்துட்டாங்க, வன்முறை தியேட்டரே எரிச்சிடும் அப்படிலாம் மிரட்டல் வந்ததுனால. அப்புறம் எம்ஜிஆர் சொன்னார். அறிஞர் அண்ணா முதற்கொண்டு பல அரசியல் தலைவர்களையும் பல ஆட்சியாளர்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி இதில் எந்த வகையில் தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏழைகளுக்குன்ட்டு பணம் பட்ஜெட்டில் ஒதுக்குறது அதிகம் ஒதுக்கணும்னாரு. ரேஷன் அரிசியை தரமான அரிசியாக கொடுக்கணும்னு உத்தரவு போட்டார். எங்கேயும் போனார்னா, ஊரில் டூர் போனார்னா சாப்பாடு அங்கங்கே பண்ண சொல்ல மாட்டார். யாராவது ஒரு கிளை செயலாளர் இருப்பான், அவன் வீட்டில் என்னப்பா இப்போ சாப்பாடு இருக்குன்ட்டு டக்குன்னு அங்கே போவார். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய வழக்கறிஞராகவும் நீங்கள் பணியாற்றினீங்க இல்லையா? முக்கியமான ஒரு வழக்கு வலம்புரிஞ்சான் வழக்கு. வலம்புரிஞ்சான் எம்பி ஆகிட்டாங்க. அது செல்லாது என்று வழக்கு போட்டோம். அதை எம்ஜிஆர் அந்த வழக்கை என்ன நடத்த சொன்னார். புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவை எப்போ முதல் முதலாக நீங்கள் சந்திச்சிங்க? அது எம்ஜிஆரோட படங்களில், எம்ஜிஆர் பிக்சர்ஸில் நான் இருந்தேன். அவங்க பல படங்களில் நடித்தாங்க. நடிகையாக படப்பிடிப்பு ஜெயலலிதாவை அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கவே கூடாதுன்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தீங்களாங்க. ஏன் எப்படிங்க ஒரு நான் பிராமின் மூமெண்ட்டுன்னு இருக்கிற நம்ம இயக்கம் ஒரு பிராமின் எப்படி கொள்கை பரப்பு செய்ய போடலாம்? என்ன தான் பேச சொன்னாங்க, நான் பேசினேன். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அமைச்சர்கள் எல்லோரையும் தன்னுடைய நண்பர்களாக நடத்தியவர் அவர். ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்தது இல்லையா? குறை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள திருத்திடலாங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டவர் எம்ஜிஆர். அம்மாவனுடைய கொள்கை தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, திருத்திக்க கரெக்டாக போ. ஆனால் தப்பு மறைச்சிட்டு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதே நீங்கள் கலைஞருடைய எதிர்ப்பாளர் அப்படின்றது கலைஞருக்கு தெரியுமா? தமிழ் தாய்கள் கற்பழிக்கப்படுவதை எதிர்த்து நடக்கின்ற இந்த கருப்பு சட்டை போராட்டத்தை நீ கேலி செய்கிறியே, நீ தமிழனே இல்லைப்பான்னு சொல்கிற அரசம்பளியில் இந்த ஆளுக்கு சரியான கோபம் கெட்ட வார்த்தையில் பேசினார். எம்ஜிஆர் அவரை டக்குன்னு கூப்பிட்டு. ஒரு காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்த நீங்கள் அண்ணாவுக்கு நிகரான தலைவர் அப்படின்னு கூட அவரை புகழ்ந்திருந்ததை ஒரு பத்திரிகை பெட்டியில் பார்த்தேன். அவரோட எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது? மனோகரா படத்தில் கருணாநிதி எழுதின வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி நான் ஒப்பிப்பேன். அந்தளவுக்கு கலைஞர் மேலே எனக்கு பற்றினார். யார் சொன்னது? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்தில் உன்னதமான ஒரு தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? 20,257 ரூபாய் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கணுன்னா அப்படியே ஒரு மணி நேரம் பேசுகிற போது துண்டு பேப்பரை பார்க்காம இதயத்திலிருந்தே பேசக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் மிக்கவர். அதிமுக இன்னைக்கு துண்டு துண்டாக சிதறி இருக்குது. எல்லோரும் இணைந்தால் தான் அதிமுக வெற்றி காண முடியும் அப்படின்னு பல விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல கூட தேர்தலில் நின்ன நேரத்தில் ஓபிஎஸ் சார்பில் பல பேர் நிறுத்தப்பட்டாங்க, ஜெயிக்கவே இல்லை. சசிகலா தினகரன் சார்பில் முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இணைக்கிறது கூட முயற்சி நடந்தது. அப்போ நீங்கள் எந்த பக்கம் இருந்தீங்க? நாங்கள் எல்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவித்தோம். புரட்சித் தலைவருக்கு சவக்குடியை தேடி விடுவார், அவருடைய குணம் அப்படி அப்படின்ட்டு நாங்களாம் வலுவாக எதிர்த்தோம். எம்ஜிஆரையும் கருணாநிதியும் தனியாக பேச விட்டுருந்தோம்னு வச்சுங்க. நீங்கள் திமுகவில் இருந்த காலகட்டத்தில் மாற்றுக் கட்சி தலைவர்களாக இருந்த பெருந்தலைவர் காமராஜ், மூதறிஞர் ராஜாஜி இவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? நான் அண்ணாவை எப்படி ஒரு பெரிய அறிஞர் பெருமகனான்னு சொல்கிறனோ அப்படி ராஜாஜி அவர்களும் ஒரு பெரிய அறிவு பெற்றவர். அவர் இந்தியாவின் பிரதமராக வந்திருந்தார். நேருக்கு பதிலாக இந்தியாவே இன்றைக்கி தமிழகத்தில் முக ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்றைய ஆட்சி நாங்கள் அறிவித்த திட்டங்கள், நாங்கள் அடிக்கல் நாட்டிய திட்டங்களை எல்லாம் அவங்க கொண்டு வந்த திட்டம் மாதிரி